அம்மா உனக்கு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். இப்போ ஆனஸ்டாக ஆன்சர் பண்ணோம். இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கிடையாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்? எங்கள் அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. எங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப அழகு? எங்க ரெண்டு பேர்ல யார் வந்து நல்லா படிப்பாங்க பாடுவாங்க? அது வந்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன் டி. அது பேர் நேச்சுரல் டான்ஸ். உனக்கு வருமா? பண்ண, நீ தான் பண்ணு. தேவையில்லாம செலவு பண்ணுவாங்க. வேற யாரு? எது? நீ வந்துட்டு கிரியேட்டிவாக இருக்க, கேரிங்காக இருக்க, பட் ரொம்ப மெஸ்ஸியாக கூட இருக்கு. அவன்ட்டு ஏதாவது நெகட்டிவ் சொன்னியா? பார்த்தியா, இது பாரு, டிஸ்கிரைப் பண்ணுற நீ ஏன் நெகட்டிவ்? நீ தான் ஓகே, பாசிட்டிவ் பாய். சரி, ஓகே. யாரோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இது போடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட அன்ஃப்ரெண்ட் பண்றாங்க. நோ நோ நோ. சின்ன வயசுல யாருனால பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நீ வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கலாம்? ஏமா, இன்னமும் வேணும். ஏன்னா எனக்கு போக மனசு இல்லை. எனக்கு வந்து என் தம்பியோட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இஹாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்புவோட பண்ணோம், மக்கள் ஆகிய உங்க கூட பண்ணணும். அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யார் வந்து நல்லா கதை விடுவாங்க இந்த அம்மா? அசிங்கமா நினைப்பாங்கம்மா என்ன, நான் ஏதோ கதை விடுறேன் அப்படின்னு. யார் தன்னை வந்து ரொம்ப நீட்டா வச்சுப்பாங்க, சுத்தமா வச்சுப்பாங்க? சும்மா ஒரு 10 கிலோ பர்ஃபியூம் அடிச்சுட்டு அது சுத்தம்னீங்கன்னா. யாரு உனக்கு அதிகமா வாழ்க்கையில தொல்லை கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல? அப்படின்னா யாரு? சின்ன வயசுல பையன் தொல்லை கொடுத்துருக்கான். இப்போ 5 வயசு வரை ரொம்ப தொல்லை. பொண்ணு 15 வயசு வரை தொல்லையே கொடுக்கல. அதுக்கப்புறம் தொல்லையோ தொல்லையாயி சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. யாரு ரொம்ப பொய் சொல்லுவா? பொய் சத்தியமா சொல்றது நீனு. இதோதான் எங்களோட சின்ன ஒரு குடும்பம். இந்த குடும்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல, இந்த குடும்பம் உங்க குடும்பம் மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் எல்லாரும் இஹாக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கோட நம்ம வந்து சைன் ஆஃப் பண்ணலாம். I love you, you love me, we are happy family with a great big hug and a kiss from me to you. Mwah! Won't you say you love me too? Ha ha ha!
இப்பெல்லாம் எல்லா வீட்டிலும் இந்த மாதிரி தான் குடும்பம். ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும், அப்புறம் ரெண்டு பேரோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருக்கும். அப்படி இருந்தால் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டுகெதராக, ஒரு பண்டிகை இருக்கட்டும், ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, கூடுங்க எல்லோரும் சேர்ந்து இருங்க, சாப்பிடுங்க. ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு மூலையில் போய் உட்காராமல் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு, அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். டேக் டைம் டு டாக் டு ஈச் அதர், ஷேர் ஈச் அதர்ஸ் தாட். இந்த மாதிரி இருந்தால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். திஸ் இஸ் மை சின்சியர் அட்வைஸ் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ். அதனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இதா நான் மடிச்சு மடிச்சு வைப்பேன், நீ எடுத்து எடுத்து வைப்பனா எப்படி எனக்கு புரியலையே. இதுல ஆக்சசரிஸ்க்கு ஒரு டப்பா வர சைடு காலி பண்ணிடு. ஐயோ நீ படுத்துற இன்சினால தாங்க முடியல. ஒண்ணு ஒரு மேலஸ் இல்லையா? ஹலோ, நம்ம ஃபேமிலில இது செட் ஆகாதுமா? டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட நியூ ட்ரெஸ், என்னோட உகாதியோட நியூ ட்ரெஸ். யார் வாங்கி கொடுத்தது? என்னோட நானே வாங்கிட்டேன். இவளோட ஃபாதர் தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா என் தம்பி வந்து எனக்கு இத்தனை வருஷத்துல வந்து இந்த உகாதிக்கு ட்ரெஸ் வாங்குறது வந்து வேற மாதிரி, அம்மா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாதர் ஆனதுல இருந்து பிரதர்ஸ் வந்து சிஸ்டருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான். நீ என்ன வாங்கி கொடுத்த? நான் வந்து கை கொடுத்தேன். உகாதி கை கொடுத்த. அவ்வளவுதான்